பல பேருக்கும் தெரியல, அது ஒண்ணு. அதே மாதிரி என்னென்ன வசதிகள் இருக்கு அப்படிங்கறதும் தெரியல. பிரைவேட் ஸ்கூல விட இங்க வந்து லேப் ஃபெசிலிட்டிஸ், கம்ப்யூட்டர் எஜுகேஷன் எல்லாமே வந்து மிகவும் அதிகமான அளவுல இருக்குது. ஸ்மார்ட் கிளாஸஸ் சொல்லக்கூடிய ஸ்மார்ட் போர்ட்ஸ் எல்லாம் வந்து ஒவ்வொரு ஸ்கூல்லயும் பொருத்தப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. இந்த வசதி வாய்ப்புகள் எல்லாம் நமது பொதுமக்களை சென்று அடைய வேண்டும். அவர்களுக்கு இந்த விழிப்புணர்வு ஏற்பட்டு பள்ளியில வந்து கவர்மெண்டினுடைய திட்டங்கள் நிறைய பணமானது இப்ப செலவழிக்கப்படுகிறது. பல இலவச திட்டங்கள் இங்கே செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. வெறும் உணவு மட்டும் தான் நினைக்கிறாங்க. பாட புத்தகங்களிலிருந்து, சீருடையிலிருந்து, பேருந்திலிருந்து எல்லாமே அவர்களுக்கு முழு வசதிகள் செய்து கொடுக்கப்படுகிறது. அவர்கள் விரும்பக்கூடிய இங்கிலீஷ் மீடியமும் கொடுக்கப்படுகிறது. சிபிஎஸ்இ சிலபஸ் இருக்கிறது, நீட் கோச்சிங் இருக்கிறது. இந்த மாதிரி பல அதாவது கட்டமைப்பு பார்த்தீங்கன்னாக்கா பிரைவேட்டை விட கவர்மெண்ட் ஸ்கூல்ல உள்கட்டமைப்பு மிக சிறப்பாக உள்ளது. கழிப்பிட வசதியிலிருந்து தண்ணீரானது எல்லா பள்ளியிலுமே ஆர்ஓசி சொன்னா கொடுக்கப்படுகிறது. அந்த அளவுக்கு பல்வேறு சிறப்பம்சங்கள் அரசு பள்ளியில் இருப்பதை நமது மாணவ செல்வங்களே நமது சமூகத்தினிடம் தெரிவிக்கின்ற பொழுது அதிகமான பெற்றோர்கள் இதை தெரிந்து கொண்டு இந்த மாணவர்களை அரசு பள்ளியில் சேர்க்க வேண்டும் என்ற கருத்தோடு தான் இதை ஆரம்பித்து வைக்கப்படுகிறது. இதை ஆரம்பித்து வைப்பதற்கு வந்துள்ள கலெக்டர் சார் அவர்களை கல்வித்துறையின் சார்பாக, அனைவரும் சார்பாக வருகின்ற வரவேற்கிறேன். இந்த இதை எடுத்து செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சிஎஸ்எஸ் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் திட்ட அலுவலர்கள் தன் ஆர்வலர்களை மனமாற வாழ்த்துகிறோம். இந்த பேரணியானது முழு வெற்றியை பெற வேண்டும். நமக்கு இந்த ஆண்டு அதிகமான மாணவர்கள் அரசு பள்ளியில் சேர்க்கை நடைபெற வேண்டும் என்ற நோக்கமானது சிறப்பாக நிறைவேற வேண்டும் என்று வாழ்த்தி இதை கலெக்டர் சார் அவர்களை துவங்கி வைக்கும்படி அன்புடன் வேண்டுகிறோம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்க இந்த பேரணி எதுக்காக எல்லாருக்கும் தெரியுமா? தெரியுமா மாணவர்கள், தெரியுமா எதுக்காக? அரசு பள்ளியில சேரணும் அப்படின்ட்டு சொல்றதுக்காக. இப்ப ஏற்கனவே நீங்க எல்லாருமே அரசு பள்ளியில தான் படிக்கிறீங்க இல்லையா? எத்தனை பேருக்கு நீங்க படிக்கிற பள்ளிக்கூடம் பிடிச்சிருக்கு? ஓகே, என்ன காரணத்துக்காக உங்க பள்ளிக்கூடம் பிடிச்சிருக்கு? ஆசிரியர் நல்லா இருக்காங்க? வேற எல்லாமே கட்டணம் கம்மியா இலவசமா கொடுக்கறாங்க. கட்டணம் கிடையாது, பிரைவேட்ல வந்து நிறைய கட்டணம் கொடுப்பாங்க. வேற எதுனால உங்க பள்ளிக்கூடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? விளையாடுறதுக்கு நிறைய இடம் கிடைக்குதா, நேரம் கிடைக்குதா, எதனால சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. அதத்தான் நீங்க நீங்க என்ன சொல்லணும்னா, உங்க ஏரியாவில் நீங்க படிக்கிறது நீங்க தான் வந்து விளம்பரம், யாரும் இல்லை. நீங்க படிக்கிற பள்ளிக்கூடம் உங்களுக்கு எப்படி பாடம் நடத்துறாங்க, உங்க பள்ளிக்கூடத்துல என்ன வசதிகள் இருக்கு அப்படிங்கறது நீங்க சொன்னாலே போதும். உங்க தெருவில் உங்க பள்ளிக்கூடம் உங்களுக்கு எதனால பிடிச்சிருக்குன்னு நைட்டு போய் யோசிச்சு பாருங்க. உங்க பள்ளிக்கூடம் பிடிச்சிருக்கா உண்மையில, பிடிச்சிருக்குன்னா எதனால பிடிச்சிருக்குன்னு பாருங்க. அதை வெளியில சொல்லுங்க, கண்டிப்பா நிறைய பேர் சொல்லுவாங்க. அதான் முக்கியம். ஓகே, அதனால நான் இதுக்கு மேல உங்ககிட்ட நான் வந்து அரசு பள்ளியில சேரணும்னு பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஓகே, நீங்க வந்து எல்லாருக்கும் கருத்து எடுத்துப்பாங்க. தெரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சா? சோ அதனால யோசிச்சுக்கீங்க, எதனால உங்களுக்கு அரசு பள்ளி பிடிச்சிருக்கு, அதை நீங்க வெளியில மக்களுக்கு சொல்றீங்க. நிறைய பேர் அரசு பள்ளியில சேர்க்கணும், பெரிய வேறுபாடு கிடையாது. பணம் கட்டுறது தவிர அவங்க வந்து பணம் கட்டிட்டு இன்னும் அதோட கல்வி தர ஒன்னும் பெருசா வந்து அவங்களும் பெரிய ஸ்டாண்டர்ட்லாம் கிடையாது. நீங்களும் நல்லா படிச்சுட்டு தான் இருக்கிறீங்க. சோ அதனால வந்து இந்த விஷயத்த நீங்க வந்து மக்களுக்கு எடுத்து போனோம் அப்படிங்கிறது இந்த பேரணி. இப்போது நம்மளுடைய மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு, நம்மளுடைய மதிப்புக்குரிய முதன்மை கல்வி அதிகாரி அவர்கள் ஒரு சிறிய அன்பளிப்பினை வழங்கி கௌரவிக்கின்றார். அதே போன்று நம்மளுடைய மதிப்புக்குரிய முதன்மை கல்வி அதிகாரி அவர்களுக்கு நம்முடைய துர்கா மிஸ் அவர்கள் சிறிய அன்பளிப்பினை வழங்குகின்றார். இப்போது நம்முடைய மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இப்போது கொடியசைத்து நம்முடைய பேரணி வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். இப்போது மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கொடியசைத்து நம்முடைய பேரணியானது இனிதை துவக்கம் செய்கின்றோம். அரசு பள்ளியில் குழந்தைகளை சேர்ப்பீர், அவர்களின் வளமான வாழ்விற்கு அடித்தளமிடுவீர். பொதுநலன் கருதி வெளியிடுவோர், புதுச்சேரி அரசு கல்வித்துறை, சமுதாய நலப்பணி திட்டம், காரைக்கால்.
அம்பே